வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து மழைக்கு இதமாக ஒரு போண்டா தான் பார்க்க போகிறோம். பிளானிங்லாம் பண்ணல, கொஞ்சம் பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தா அது இருந்தது, அப்புறம் இட்லிக்கு கொஞ்சம் உளுந்து ஊற வச்சுருந்தா அது இருந்தது. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ போண்டா பண்ண போகிறேன். பாசிப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து ஒரு போண்டா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன், நான் அளவு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு ரெண்டுமே ஒரே அளவு, ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டிங்கன்னா கால் கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இப்போ நல்லா ஊறிடுத்து எனக்கு. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்து நிக்கில் வந்து ஏதாவது கர கர கரன்னு கேட்டான், சரி டக்குன்னு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஊற வச்சது இருந்தது, அதனால் அதையே மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு பண்ண போகிறேன் இப்போ, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், மழைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இப்போ கர கரன் நம்ம வந்து போண்டா பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு மாவு அரைச்சிடுவோம். ஊற வச்ச பாசிப்பருப்பு உளுந்த வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். அது ஒன்று விஸ்க் இருந்தால் அதில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இது கேக் பீட்ரூட் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா இருக்கவே இருக்குது நம்ம கை. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும் மாவு. பாருங்கள், கையில் பீட் பண்ணும்போது மாவு வந்து எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு போண்டாவும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்ல பொடியாக சாப் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பல்லுப்பல்லாக கட் பண்ண தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஏற்கனவே இஞ்சி போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதோட வந்து 1 ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கலாம். நாம் கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கோம், எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து நம்ம வந்து போண்டா போட்டுடலாம். நல்ல மழைக்கு சுட சுட போண்டா ரெடி ஆயிடுது. போண்டா நல்லா வெந்துட்டு எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய பாசிப்பருப்பு உளுந்து போண்டா ரெடி ஆயிடுது. நல்ல ஒரு தேங்காய் சட்னியோட சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மழைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இதமாக இருக்கும். அதே கர கரகரன்னு சாப்பிடும்போது அதில் மிளகு இருக்குது, சீரகம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தேங்காயெலாம் போடும்போது வாயில் ஆக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.